நான் இது வரைக்கும் வந்து இப்போ நம்மளோட ரேஷன் கார்டில் வந்து எப்படி ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் இது வரைக்கும் போடலை. அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், நான் அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணலை. இனிமேல் எனக்கு நான் பண்ணுனா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போலாம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதே ஆதார் கார்டு கொடுத்து தான் அப்ளை பண்ணுறோம். எனக்கு வந்து இன்னும் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ அப்போ நான் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எப்பவும் போல் தான் நீங்கள் டிஎன்பிடிஎஸ் லிங்க்கு போங்க. இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் கீழே வீடியோ கொடுத்துருக்கேன், வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்ட்டு. டிஎன்பிடிஎஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். அதில் உள்ளே போனீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் கீழே கேப்ஷா இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேஜுக்குள்ளே போகும். பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே போங்க, உங்களோட உறுப்பினர் எண்ணிக்கை பார்க்குறது இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கில் போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்றது அதை வியூ ஆகும். அதில் லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க, அவங்களோட ஏஜ், அவங்களோட பாலினம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த லைனில், அதாவது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு, ஓகேங்களா. இப்போ நம்ம நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு, அந்த லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட ஆதார் நம்பர் இணைக்கலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலரில் இணைக்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த ப்ராசஸ், அவ்வளோதான், இது ஈஸி தான், சிம்பிள் தான். இது வரைக்கும் இந்த வீடியோ போடல, அதனால் நான் உங்களுக்கு இதெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. தேங்க்யூ.